உயிரோடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை அதற்காக உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு இப்போது முன்னெடுத்து வருகின்றது. அரசியல் தலையீடுகள் இல்லாமல் பொதுவான முறையில் இதனை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்டமைப்பு இப்போது செய்து கொண்டிருக்கின்றது. இந்த கட்டமைப்பின் இணைத்தலைவர்களில் ஒருவரான தென்கையிலை ஆதீன குருமகா சன்னிதானம் அவர்களை உயிரோடை தமிழின் தாயக களம் நிகழ்வுக்காக இந்த வாரம் சந்திக்கின்றோம். வணக்கம் சுவாமிகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வை பொது கட்டமைப்பை இந்த வருடத்தில் முன்னெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பொது கட்டமைப்பின் இணைத்தலைவர்களில் ஒருவராகவும் நீங்கள் இருப்பதால் இவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட்டதன் முக்கியத்துவம் என்ன என்று கூற முடியுமா? வணக்கம். இந்த பொது கட்டமைப்பு ஒரு சில ஆண்டுகளாக தன்னுடைய பணியினை செய்து கொண்டு வருகிறது. கட்டாயம் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் மணலினுடைய அந்த நினைவு நாள் அது உலக தமிழர் வரலாற்றிலேயும் குறிப்பாக இளைஞர் தமிழருடைய வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஒரு நாள். நாங்கள் புதை கொண்ட எங்களுடைய இனம் புதை கொண்ட ஒரு நாள். அது ஒரு தியாகத்தினுடைய வரலாற்றின் முடிவாக நாங்கள் நோக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளை நாங்கள் முறையாக நுட்டிக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அதே வேளையிலே எங்களுடைய சந்ததிக்கு அதை கடத்த வேண்டிய எங்களுடைய எதிர்கால சந்ததி இந்த நினைவை மறவாமை என்ற ஒரு நிகழ்வின் கீழே அவர்களுக்கு கலத்தி அவர்களுக்கு எங்களுடைய உணர்வுகளையும் எங்களுடைய வரலாற்றையும் சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கின்றது. அதே வேளையில் அந்த நாளினுடைய அந்த அழுத்தம் அந்த உணர்வு உலகத்தினுடைய மனச்சாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும், எழுப்பி இருக்க வேண்டும். அந்த நாள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அவலமான நாள். அந்த நாளினுடைய தன்மையை இந்த உலகத்தினுடைய மனச்சாட்சிக்கு தட்டி எழுப்ப வேண்டும் அந்த கடமை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் அந்த நாளை நாங்கள் ஒரு பொதுக்கட்டமாக நினைத்து எல்லோருக்கும் என்ன முழு ஒட்டுமொத்த தமிழ் உலகிற்குமான குறிப்பாக ஈழத்தினுடைய தமிழ் உலகம் எங்கிருந்தாலும் அந்த எல்லோருக்குமான அந்த அவல நாளை நாங்கள் நினைவூட்ட வேண்டும், அதை வழிபடுத்த வேண்டும், அதை வழங்க வேண்டும். அந்த நாளை நாங்கள் என்றும் எங்களுடைய சந்தையை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளை நாங்கள் அதை அனுஷ்டிக்கின்றோம். அந்த நாளை நினைவு கொண்டு அனுஷ்டிக்கின்றோம். இது ஒரு எங்களுக்குரிய ஒரு இறை நாள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும். நிச்சயமாக இந்த பொது கட்டமைப்பினுடைய இந்த நினைவேந்த நிகழ்வுகளுக்கு ஏனைய அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் தங்களுடைய இணக்கத்தையும் சம்மதத்தையும் தெரிவித்திருக்கின்றனவா? ஏனைய அரசியல் கட்சிகள் எல்லோரும் இணைந்துதான் இதை செய்ய வேண்டும். அரசியல் கட்சிகள் என்றதுக்கு அப்பால எங்களுடைய மக்கள் எல்லோரும் சார்ந்த குடும்பியல் சார்ந்த தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அனுஷ்டிக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான் இது. இதிலே கட்சி பாகுபாடுகளுக்கோ அல்லது இனப்பாடு பாகுபாடுகளுக்கோ சமயம் சம்பந்தமான பாகுபாடுகளுக்கோ இடமில்லை. இது ஒட்டுமொத்தமாக தமிழருக்கு நேர்ந்த அவலம். எனவே இந்த எங்களுடைய ஏனைய நாங்கள் இன்ன அமைப்பை சார்ந்தவர்கள் அல்லது இன்ன கட்சியை சார்ந்தவர்கள் என்றது எல்லாத்தையும் நாங்கள் விடுத்து நாங்கள் தமிழர் என்ற ஒரு ஒன்றுபட்ட உணர்வின் ஊடாக இந்த நிகழ்வினை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் போதுதான் எங்களுக்கு அது அந்த நிகழ்வு சிறப்பான ஒரு தன்னுடைய எண்ணத்தினை ஈடுபட்டுகின்ற வகையிலே அமையும். அது எங்கேயோ ஒன்றுக்குள்ள குறுக்கினம் என்றால் அதுக்கான தன்மை குலைந்து போகும். இது எல்லோருக்கும் ஒரு அவலமான நாள். அந்த எல்லோரும் தமிழரே என்ற விதியில நாங்கள் பார்த்தா தான் எங்களுக்கு அது சிறப்பாக அமையும். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு நிலைமை கடந்த காலங்களில் காணப்பட்டது. இம்முறை அவ்வாறு இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் என நீங்கள் கருதுவதற்கு என்ன காரணம்? கொண்டு செல்லும் பொழுதுதான் அந்த அந்த எங்களுடைய இறந்த அந்த எங்களுடைய தூய ஆத்மாக்களுக்கான அந்த உணர்வினை நாங்கள் சரியாக பூர்வமாக வெளிப்படுத்த முடியும். ஏன்னா இல்லை என்றே ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய பார்வை கேட்டு அதை கையாளுமானால் எங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய அந்த இறுதி தன்மை அந்த இறுதி அந்த முடிந்த அந்த மௌனிப்பு சரியான ஒரு பெருமதி வாய்ந்ததாக இருக்காது. அது அவர்களுடைய பார்வை அவர்களுடைய பார்வையின் கீழாக அது எங்கோ எழுத்து செல்லப்பட்டுவிடும். எங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய அந்த முடிவு எங்களுடைய தியாகங்களை எல்லாம் அது இதன் மூலமாக கட்சிகளை குறை சொல்வதற்கோ அல்லது கட்சிகளை மறைப்பதற்கான நோக்கம் இல்லை. அது எல்லாத்தையும் திறந்து எல்லாத்தையும் விடுத்து தமிழன் என்ற ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுதுதான் அதுக்கான பெருமதி கூடும் என்று நாங்கள் கருதுகின்றோம். அனுபடியாத்தான் எல்லாரும் தங்களை ஒரு தமிழனாக கருதி ஒரு ஒரு இனத்தினுடைய விழுந்து இனத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக கருதி
அங்கு வர வேண்டும், தங்களுடைய வணக்கங்களை செலுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதில் இந்த நினைவேந்தல் நிகழ்வால் எந்த அளவுக்கு பங்களிப்பை வழங்கும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? ஓ, நினைவேந்தல பொறுத்தவரையிலே இப்ப எத்தனையோ நூல்கள் நடக்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களுடைய சம்பந்தமாக, தங்களை அது சம்பந்தமாக எழுந்த எத்தனையோ ஆக்களினுடைய உணர்வுகள், அவர்களுக்கான சில விஷயங்கள் எல்லாம் இன்னும் சரியாக நடந்ததா என்றால் கேள்விக்குறிதான். எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட அல்லது எங்களுடைய உறவுகளை இழந்த அனாதியாக்கப்பட்ட அந்த உறவுகளுக்கான சில விஷயங்களை எங்களுடைய புலம்பெயர் சமூகங்கள் உணர்ந்து சில அதை செய்து கொண்டிருக்கிறார். இருந்தால் கூட சர்வதேச சமூகம் இதை என்னென்று பார்க்கிறது என்றாலே எங்களுக்கு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த கேள்வியை நோக்கிய அல்லது அவருடைய அந்த பார்வைக்கு தட்டுவதற்காக இதை நாங்கள் இந்த நாடுகளை இந்த நாடுகளுக்கு தெரியுமா தெரியாதான்ற கேள்வி எல்லாருக்கும் ஒரு பக்கம் இருக்கிறது. இருந்தால் கூட அதை நாங்கள் அழுத்துவதன் மூலம் எங்களுடைய நினைப்பை அவர்களுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்ற உணர்வுக்கு எங்களுடைய இந்த முள்ளிவாய்க்காலுடைய நினைவேந்தல் பயன்படும். முள்ளிவாய்க்கால் பயன்படுத்த வேண்டும், அது எங்களுடைய கடமையும் கூட. எங்கள்கிட்ட கையில் இருக்கிற ஒரு சில விடயங்களில் நாங்கள் அழுத்தி செய்ய வேண்டிய ஒரு சில விடயங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலும் ஒன்று. அதை நாங்கள் மிக தூய்மையானதாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதுதான் எங்களுக்கு எங்களுடைய இனி வருகின்ற எங்களுடைய தமிழ் சமுதாயத்தினுடைய பாதையிலே தன்னுடைய பங்கிலேயும் அது பெரிய வகுப்பை வகுக்கும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சர்வதேச சமூகத்தினதும் ஐநா மனித உரிமைகள் போன்றவற்றினதும் மனச்சாட்சியை தட்டி கேட்பதில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும் என நீங்கள் நினைக்கின்றீர்கள்? முக்கியத்துவம் பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இது. ஏனென்றால் எங்களுக்கான வேறு பாதைகளும் சரியாக தெரியல. எல்லோ பக்கத்தாலையும் எங்களுக்கு ஒரு அழைப்பு பெறுகின்றது. சகல விதமான பக்கங்களாலேயும் எங்களை பொறுத்தவரையில் அங்கே ஏதோ விதமான தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்ப நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் தார்மீக ரீதியாக ஒரு அகிம்சை ரீதியாக கையாளலாம் எங்களுடைய இனத்தினுடைய தன்மையை, இனத்தினுடைய அடக்குமுறையில இனத்துக்கு எதிரான இந்த நிகழ்வுகளை எல்லாம் கண்டன. அதுக்கு ஒரு துரும்பாக அமைக்கிறது இந்த முள்ளிவாய்க்கால். அப்ப இந்த முள்ளிவாய்க்கால் மூலம் தட்டி எழுப்புவதன் மூலம் இந்த மரணத்துக்கு இந்த இழப்புக்கு ஏற்படு சேர்ந்து இந்த இழப்பிற்கு தங்களால் பங்குபடுத்த சமூகங்கள், பங்குபடுத்த ஏதோ ஒரு அங்கம் வகித்தவைகள், அவர்களுடைய மனச்சாட்சியும் இதை தட்டி எழுப்ப வேண்டும். இப்படி ஒரு சம்பவம் இங்கே நடந்திருக்கிறது, தங்களது எல்லையை முறையே நடந்திருக்கு என்று சொல்லிக்கொள்வர்கள் கூட அவர்களுக்கு கூட இது ஒரு தங்களுடைய அவர்களுடைய மனச்சாட்சியை கூட நாங்கள் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு தன்மையை இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு கொண்டிருக்கிறதாக அமைக்க வேண்டும், அமையும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. எழுப்பக்கூடிய ஒரு தன்மையை இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு கொண்டிருக்கிறதாக அமைக்க வேண்டும், அமையும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அரசியல் தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுப்பதிலும் இந்த நினைவேந்தல் நிகழ்வு குறிப்பிடத்தக்க செல்வாக்கை செலுத்தக்கூடியதாக இருக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா? கட்டாயம், நிச்சயமாக நாங்கள் அதை நம்புகிறோம். ஏனெனில் இந்த இழப்புக்கான இதுக்கு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது எங்களுடைய ஏற்கனவே நடந்த பல விரிவான ஒரு விஷயத்தினுடைய ஒரு அங்கம் தான். எங்களுடைய காணவாழ்ப்பனுடைய சமத்தினுடைய இழப்பு, எங்களுடைய தன்னுடைய பொருளாதார வளங்களை இழந்து நிலத்தை இழந்தவர்களுடைய எங்களுடைய கல்வியை இழந்தவர்களுடைய எங்களுடைய பொருளாதாரத்தை இழந்தவர்கள் இல்லாமல் ஒட்டுமொத்தமான சமயம் சம்பந்தமாக இப்பொழுது நடந்து கொண்டு ஒட்டுமொத்தமான ஒரு இழப்பினுடைய ஒரு ஒரு வடிவம் தான் இந்த முள்ளிவாய்க்காலுடைய. அப்ப முள்ளிவாய்க்காலை நாங்கள் அழுத்துகின்ற பொழுது இந்த அதனுடைய விரிவு எங்களுடைய சமூகத்தினுடைய முழு பிரச்சனையையும் ஒரு வீச்சாகத்தான் அந்த அமையும். அதை விரித்து விட்டார் முள்ளிவாய்க்காலுடைய நினைவேந்தல் பகுதியை நாங்கள் விரித்து பார்க்கின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு விரிவாகவே அமையும், விரிவுக்கான ஒரு 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 கல்லாக அது அமையும். எனவே அதை நாங்கள் சரியாக செய்யும் பொழுது அந்த இவ்வளவு விஷயங்களையும் கையாள வேண்டிய தேவை எல்லாருக்கும் அமையும். நாங்கள் எல்லாரும் அதை சேர்ந்தே செய்யத்தான் வேண்டும். இந்த நினைவேந்த நிகழ்வு மூலமாக எவ்வாறான செய்தியை மக்களுக்கு கொடுக்க போன்றீர்கள், அதாவது தமிழ் மக்களுக்கு எவ்வாறான செய்தியை கொடுக்க போன்றீர்கள்? தமிழ் மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைமைகளை ஒன்று சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்ற எண்ணங்களை தமிழ் மக்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டினை நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுடைய தமிழ் தலைமைகள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். இது அடுத்தவன் வகுக்கின்ற அடுத்தவன் செல்கின்ற பாதையினுடைய நுணுக்கங்களையும் நுட்பங்களையும் அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய போராட்டத்தினுடைய வழிவகுப்பினை அல்லது எங்களுடைய அரசியல் தலைமைகள் தங்களுடைய செயற்பாட்டின் வழிவகுப்பை செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் சரியாக எங்களுடைய தீர்வை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுடைய சந்ததி எதிர்கால சந்ததிக்கு அது ஒரு முக்கியமானதாக அமைய வேண்டும். அப்ப எங்களுடைய முக்கியமாக எங்களை பிரதிபலித்து பெறுகின்ற அரசியல் தலைமைகள்
தங்களை உணர்ந்து எங்களுடைய எதிர்கால தலைமைகளை உணர்ந்து அவர்கள் செயற்பட வேண்டும், ஒன்றுபட வேண்டும். அந்த ஒற்றுமை தான் எங்களுக்கு மிகவும் பலமாக இருக்க வேண்டிய விஷயம். அந்த ஒற்றுமையை இன்றைக்கு இன்னொரு சமூகம் இன்னொருத்தவன் எங்களை பற்றி சொல்ற அளவில் நாங்கள் இருக்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு சற்று ஒரு அவமதிப்பான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த எங்களுக்குரிய ஒற்றுமையை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றோம். அந்த செய்தியை இந்த எங்களை மக்களுக்கூடாக நாங்கள் இந்த அரசியல் தலைமைக்கும் வைக்கின்றோம். அந்த செய்தியை நாங்கள் வெளியுறுத்த வேண்டும் என்று எங்களுடைய மக்களுக்கு அதை கொள்ள வைக்க வேண்டும் எங்களுடைய எண்ணம். அதையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்துக்கு எவ்வாறான நிகழ்ச்சி நிரலை பொது கட்டமைப்பு வகுத்து செயற்பட போகின்றது? முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சம்பந்தமாக இன்னும் ஒரு சில நாட்களில் பொதுவாக இருக்கின்ற சில அமைப்புகளை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் அவர்களையும் உள்வாங்கி ஏனைய விடயங்களை நாங்கள் கொண்டு போக வேண்டும். குறிப்பாக முள்ளிவாய்க்கால் அந்த எங்களுடைய முள்ளிவாய்க்காலினுடைய அந்த முற்றத்தின் எல்லைக்குள்ளே எங்களுடைய நாங்கள் ஒட்டுமொத்த தமிழராக நின்றுதான் அங்கே எங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அங்கே வேறு வேறு விதமான ஏதாவது தங்களுடைய அடையாளங்களை அடையாளப்படுத்தி அந்த அடையாளங்கள் மூலமாக அந்த முற்று எல்லைக்குள் அந்த குறிப்பிட்ட அந்த எல்லைக்குள்ளே நாங்கள் காட்டாமலுக்கு ஒட்டுமொத்தமாக எங்களுடைய வாழ்வினை எங்களுடைய சுதந்திரத்தினை இழந்த சமுதாயம் என்பதை ஒட்டுமொத்த தமிழராக காட்டி அந்த நிகழ்வினை நாங்கள் நடத்த வேண்டும். வழக்கமாக நடத்துகின்ற மாதிரி அதை நடத்த வேண்டும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதுக்குள்ள வேறு எந்த விதமான ஒரு சாயங்களும் பூசப்படாதவாறு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முற்றுமுழுதான எதிர்பார்ப்பு. அது நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வின் மூலமாக சிங்கள மக்களுக்கு எவ்வாறான ஒரு செய்தியை நீங்கள் கொண்டு செல்ல போகின்றீர்கள்? சிங்கள மக்களுக்கு இங்கு நடந்த அவலங்கள் அண்மை காலங்களில் தெரிந்திருக்கலாம். சில சில அவர்களுக்கு நடந்த சில நிகழ்வுகள் மூலம் அவர்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் எங்களுடைய நிகழ்வுகளும் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட வழிகள் இப்படித்தான் இருக்கின்றன என்பதை நாங்கள் இப்படி இதை செய்வதன் மூலம் அவர்கள் உணரும். அதே நேரம் இந்த விஷயங்களை அவர்களுடைய ஊடகங்களுக்கு அவர்களுக்கு இப்படியான விஷயங்கள் சரியாக போய் சேர்வதற்கான ஒரு ஏற்பாட்டினை நாங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கின்றோம். ஏனெனில் சில செய்திகள் தமிழகத்தை தமிழை சார்ந்த ஒரு பகுதியினருக்கு ஒரு விதமாகவும் அதே செய்து சிங்களத்தை ஊடகங்களிலே வேறு விதமாகவும் அது வருகின்ற தன்மையை நாங்கள் கண்டிருக்கின்றோம். அப்ப அது அவ்வளவு ஏற்புடையதானது அல்ல. அப்ப எங்களுடைய வழியினை முற்றுமுழுதாக சரியாக உணர்கின்ற தன்மையிலே அவர்களுக்கு ஏற்படுத்தி அவர்களுடைய நிலையினை அறிய வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அது எங்களுடைய முக்கியமான நோக்கம். அது ஒரு அது எங்களுடைய மனசார்ந்த இன்னொரு எங்களிடத்தில் இருக்கின்ற இன்னொரு இனம் இன்னும் அங்கே ஒரு மானிடம் இருக்கின்றது. அந்த மானிடம் எங்களுடைய வழிகளை சரியாக உணர வேண்டும், சரியாக உணர்த்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அது மிச்சம் அவர்கள் நடத்த வேண்டியது. அவர்கள் அது எங்களை எப்படி எங்களுடைய உண்மையான நீதியான நியாயமான இந்த போராட்டங்களை அவர்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை அவர்கள் தான் வகுத்துக் கொள்ள வேண்டும். இப்படி வகுத்துக் கொள்வதன் மூலம்தான் இந்த நாட்டில் ஒரு சரியான ஒரு சமாதானம் உண்மை உள்ளத்தினூடாக வருகின்ற ஒரு சமாதானம் ஒன்று பெறும். அப்படி இல்லை என்றால் அது சாத்தியப்படாமத்தான் இருக்கு. புலம்பெயர்ந்த ஈழத் தமிழ் மக்களும் உலகம் முழுவதிலும் தாங்கள் வாழும் நாடுகளில் இந்த நினைவேந்த நிகழ்வுகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? அதாவது பொது கட்டமைப்பின் ஒரு இணைத்தலைவர் என்ற முறையில் அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய செய்தி என்ன? புலம்பெயர்ந்து சமுதாயம் உண்மையில இங்கிருந்து இவ்வளவு வெளியோட போனவர்கள் தான் அங்கே இருக்கிறார்கள். தங்களை உயிர்களை காப்பாற்றிக் கொள்வர வேண்டும் என்ற சூழ்நிலையில் எத்தனையோ இழப்புகளை சந்தித்து தான் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தினுடைய வழிகள் அங்கே இருக்க அவர்கள் அங்கே இருந்தாலும் அவர்களுடைய வழிகளை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய வழிகளை அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இங்கிருந்து தான் போனவர்கள். அப்ப அவர்களுக்கு மட்டும் தெரியும். எனவே அவர்களுடைய அந்த பங்களிப்பு அவர்களுக்கு எங்களுடைய மண்ணை நோக்கிய பங்களிப்பு மிகப்பெரிது, மிகப்பெரிதாக அது நடக்கின்றது. அவருடைய எண்ணங்கள் அவருடைய செயற்பாடுகள் நான் என்ன நான் அணுகின்ற கணக்கு பேருடைய அந்த எண்ணங்கள் முழுக்க எங்களுடைய மண்ணை சார்ந்ததாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த 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 உணர்வு மிக்கவர்களோடு எங்களுடைய இந்த பயணம் சிறப்பாக நடக்க வேண்டும். அவர்களுடைய நோக்கமும் எங்களை மண்ணிலே நல்ல ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் என்றதான் நாங்கள் அறிகிறோம். எனவே அந்த அந்த அவர்களுடைய அந்த உணர்வுகளையும் உள்வாங்கி அவர்களுடைய அந்த அன்பினையும் அவர்களுடைய அந்த உள்ளத்தினுடைய தன்மையும் உள்வாங்கித்தான் இந்த விண்ணப்பங்களை நாங்கள் கொண்டு போக வேண்டும். அவர்கள் வேறு யாரோ இல்லை, எங்களுடைய மண், எங்களுடைய குறித்தான் அவர்கள், எங்களுடைய இரத்தம். எனவே அந்த உணர்வோடு தான் நாங்கள் அவர்களை பார்க்கிறோம். அவர்கள் அப்படித்தான் எங்களையும் அணுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு என்பது உலகெங்கும் நடந்தால் கூட இந்த மண்ணிலே நடக்கின்ற இந்த நிகழ்வும் அவருடைய உள்ளங்களும் ஒத்துப்போகின்ற பொழுதுதான் எங்களுடைய சரியான எண்ணங்களையும் செயற்பாடுகளையும் நாங்கள் வெளி உலகிற்கு கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றன.
முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு ஏற்கனவே ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெருந்தொகையான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு வருகின்றார்கள். யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இதனை முன்னின்று நடத்தி வருகின்றார்கள். இந்த கஞ்சி வழங்கும் நிகழ்வின் முக்கியத்துவம் என்ன என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அந்த அந்த குறிப்பிட்ட அந்த காலப்பகனுடைய எங்கள் மக்கள் பட்ட அவலத்தினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு தான் அது. அந்த ஒரு 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 துளி சாப்பாட்டுக்கு கூட உமியை புடைச்சு அதில் வார அரிசியை எடுத்து கஞ்சி காய்ச்சி குடிச்ச அளவுக்கு அந்த மக்களுடைய மனநிலையும் அவருடைய அந்த சூழ்நிலையும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அப்போ அந்த நினைவினை இன்றைக்கு எங்களுடைய பல்கலைக்கழக இளைஞர்கள் அந்த நிகழ்வு நடந்து பையனா இத்தனை ஆண்டுகள் கழிந்து விட்டது. அந்த வயதிலே மிக எளிதாக சிறுவர்களாக இருந்த இன்றைய இளைஞர்களும் அந்த உணர்வினை பங்கெடுத்து அந்த உணர்வுக்கு அவர்கள் இது முக்கியத்துவம் கொடுத்ததை செய்கிறார்கள் என்ற பொழுது இந்த ஒரு ஊடக இந்த எங்களுடைய இந்த கடத்தல் என்பது அங்கேதான் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த மாணவர்களுடைய அந்த எண்ணம் அந்த அவர்கள் அவர்களுக்குள்ள ஊறியிருக்கின்ற அந்த தமிழ் மூச்சு அந்த தமிழ் உணர்வு கட்டாயம் மிகவும் மதிப்புக்குரியாத ஒரு விஷயம். இந்த அவர்கள் இந்த எளிய சமுதாயம் தான் நாளைக்கு நாளைக்கு அவர்கள் தான் அவர்களை கொண்டு போகின்ற பங்களிப்பில் மிக சரியாக காலெடுத்து வைத்திருக்கிறார்கள் தான் நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் இருக்கும். அவர்களுடைய செயற்பாட்டுக்கு நாங்கள் கட்டாயம் துணை இருப்போம் என்றுதான் சொல்ல முடியும். இறுதியாக அந்த முள்ளிவாய்க்காலில் தங்களுடைய உறவுகளை பறையொடுத்த மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த மக்கள் அந்த உறவு சார்ந்த மக்கள் எல்லோரும் எங்களுடைய மக்கள். நாங்கள் தான் அவர்கள். எங்கள் அவர்களுடைய வேலி எங்களுடைய வேலி. நாங்கள் எங்களுடைய அங்கங்களில் ஏதோ ஒன்று இழந்த போலதான் அந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஏதோ ஒரு அங்கம் இழந்த மாதிரி தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமாக ஏற்பட்ட அந்த வலி. அந்த வலியை நாங்களும் உணர்கிறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மிக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நாங்கள் மிக சரியான முறையிலே செய்ய வேண்டும். அவருடைய வாழ்வுக்கான ஆதாரங்கள் அவர்களுடைய கல்வி முறைக்கான விஷயங்கள் இவற்றை எல்லாத்தையும் மிக நாங்கள் நுணுக்கமாக கையாண்டு எங்களுடைய புலம்பெயர் சமூகங்களோடு சேர்ந்து அந்த மக்களுக்கான பங்களிப்பை நாங்கள் சரியாக செய்தோமா என்பதை எண்ணி பார்த்து சரியாக செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. வெறுமனே நினைவு கூர்தல் மட்டும் ஒரு சமுதாயத்திற்கான சரியான பணியாக அமையாது. அந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அதை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும். இருக்க எங்களுடைய தமிழ் சமுதாயம் ஏனைய சமுதாயங்களை நாங்கள் உள்வாங்கி அந்த பங்களிப்பினை நாங்கள் செய்வோம் செய்ய வேண்டும். அதற்கு இறைவன் அருள வேண்டும் என்று நாங்கள் மிக்க நன்றி ஐயா. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம். அரசியல் களம் கேட்டீர்கள். அரசியல் களத்தை அலங்கரித்தவர் தென்கலை ஆந்தீன குருமகா சன்னிதானம் அவர்கள், செவிகண்டவர் அகிலன் அவர்கள், நிகழ்ச்சிக்கான ஆதரவு துஷ்யந்தன் அவர்கள்.